ஹலோ இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி கோப்ராஸ் அதாவது நாகப்பாம்பு இனங்களை பத்தி பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ பார்த்துருப்போம் அது மட்டும் இல்ல எத்தனை வகையை நாக பாம்புகள் இருக்கு எவ்வளவு நம்ம இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே ரெண்டு அதிபயங்கர விஷத்தன்மை கொண்ட பாம்புகள் மோதி என்ன ஆகும் எது வந்து அதிக விஷத்தன்மை கொண்டது எது ரொம்ப ஆபத்தானது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் பிளாக் மாம்பா வெசஸ் கிங் கோப்ரா பிளாக் மாம்பா பத்தி நம்ம சேனலோட நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க ப்ரோ அதை பத்தி பேசுங்க அது எந்த அளவுக்கு விஷத்தன்மை கொண்டது நம்ம கிங் கோப்ரா உதவ கடிமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆனா கடைசியில யார் வின்னர் அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க அதனால மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சோ கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சஹாரன் ஆப்பிரிக்காவை அலற விடுற பாம்பு இனம்னா இந்த பிளாக் மாம்பா மட்டும்தான் தான் உலகத்திலேயே அதிக நீளமுள்ள அதிக விஷத்தன்மை கொண்ட பாம்பு இன பட்டியல்ல இந்த பிளாக் மாம்பா ரெண்டாவது இடத்துல இருக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டு மீட்டர்ல இருந்து அதிகபட்சம் மூணு மீட்டர் அதாவது ஒன்பது புள்ளி பத்து அடி வரைக்கும் லென்த் வளரக்கூடியதா இருக்கும் இருக்கும் ஆனா நாலரை மீட்டர் அதாவது பதினாலு புள்ளி ஒன்பது அடி வரைக்கும் வளர்ந்த ஒரு பிளாக் மாம்பாவை கண்டுபிடிச்சதா ரெக்கார்ட் இருக்கு ஆனா இதுவே ரெண்டாவது இடத்துல இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அப்ப முதல் இடத்துல எது ப்ரோ இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்தேகமே வேணாம் நம்ம கிங் கோப்ரா அதாவது ராஜனாக தான் முதல் இடத்த பிடிச்சிருக்கு சோ இந்த பிளாக் மாம்பாவோட ஸ்கின் கலர் பாத்தீங்கன்னா கிரே கலர்ல இருந்து டார்க் ப்ரௌன் அந்த ரேஞ்சில இருக்கும் வாயோட உள்புறத்துல பாத்தீங்கன்னா டார்க் ப்ளூ அதுக்கப்புறம் பிளாக் இந்த கலர்ல இருக்கும் சோ இதை வச்சு நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இது வந்து பிளாக் மாம்பா அப்படின்றது அது மட்டும் இல்ல இதுக்கு இந்த பிளாக் மாம்பா அப்படின்ற பேர் வரதுக்கான காரணமே இவங்களோட

பார்த்தத விட கொஞ்சம் அதிகமா இருக்கு அடுத்து ஆட்டிடியூடு பத்தி பார்க்கலாம் பிளாக் மாம்பாவோட ஆட்டிடியூடு பத்தி சொல்லணும்னா எந்த டைம் பார்த்தாலும் அக்ரெசிவா இருக்கும் அது வந்து டிஃபென்ஸ் பண்றதா இருந்தாலும் சரி அட்டாக் பண்றதா இருந்தாலும் சரி ரெண்டுத்துக்குமே அது வந்து அக்ரெசிவா தான் அப்ரோச் பண்ணும் ஆனா நம்ம ராஜநாகம் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துக்கும் எங்கே வந்து கோவப்படணும் எங்கே வந்து அமைதியா இருக்கணும் அப்படின்றது ராஜநாகத்துக்கு கிளியரா தெரியும் ஆனா பிளாக் மாம்பா அப்படி கிடையாது உதாரணத்துக்கு பாக்ஸ்ல இருந்து ஒரு பிளாக் மாம்பா வெளியே எடுக்கிறோம் அப்படின்னா முதல்ல அது நம்மள கொத்த தான் பார்க்கும் அதுக்கப்புறம் தான் ஓடுறதா இருந்தாலும் சரி டிஃபென்சிவ் பொசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் சரி அதுவே ராஜநாகம் பக்கம் பாத்தீங்கன்னா பாக்ஸ்ல இருந்து வெளியே எடுத்ததும் நம்மள சுத்தி என்ன நடக்குது எத்தனை பேர் நம்மள சுத்தி இருக்கிறாங்க யார் வந்து நமக்கு எதிரி அப்படின்றதெல்லாம் கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரைக் பண்ண பார்க்கும் அதே போல பிளாக் மாம்பாவை பிடிக்க ட்ரை பண்ணும்போது வால் பகுதியில் பிடிக்கலாம் பிரச்சனை கிடையாது ஆனா தப்பி தவறி கூட தல பகுதியில தொற்ற கூடாது பயங்கரமா கோவம் வரும் சோ இந்த ஆட்டிடியூட் ராஜநாகத்துக்கு அப்படியே ஆப்போசிட் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ராஜநாகத்துக்கு வால் பகுதியில் தொட்டா பயங்கரமா கோவம் வரும் தல பகுதியில தொட்டா ப்ராப்ளம் கிடையாது தான் கிஸ் பண்ண ட்ரை பண்றவங்க கூட முதல்ல தலைப்பகுதியை தொட்டு சாந்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் கிஸ் பண்ண பாப்பாங்க ஆனா இந்த பாம்புகளோட ஹீரோட கோவத்தை கம்பேர் பண்ணும்போது ரெண்டுத்துக்குமே அதிக கோவம் வர காரணத்தினால இந்த விஷயத்துல ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லணும் அடுத்து பிளாக் மாம்போட டாக்சிசிட்டி அதாவது விஷத்தன்மை பத்தி பார்ப்போம் சோ இவைகளோட விஷத்துல நியூரோடாக்சின் இருக்கு இது வந்து நம்ம ராஜநாகத்துக்கிட்ட இருக்கிற விஷத்தன்மை போலவே தான் ஆனா வித்தியாசம் இவைகள் கொத்தும் போது செலுத்துற விஷத்தோட அளவு இது வந்து ராஜநாகத்தை விட ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லணும் ஆனா விஷத்தோட வீரியம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் எந்த அளவுக்கு ஜாஸ்தி அப்படின்னா நல்லா வளர்ந்த ஒரு இருபத்தஞ்சு வயசு ஆளை கொல்றதுக்கு வெறும் ரெண்டு டிராப் அளவுல விஷமே போதுமானது ஆனா இது ஒரு கடிக்கு பன்னெண்டு இருந்து இருபது டிராப் அளவுல விஷத்தை வந்து செலுத்தக்கூடியதா இருக்கும் சோ இந்த ரெண்டு டிராப் விஷத்தை கரெக்டா நம்ம உடம்புக்குள்ள செலுத்திருச்சுன்னா ரத்த ஓட்டத்தை சீக்கிரமா நிறுத்தி எல்லா உறுப்புகளையும் செயல் வச்சிரும் ஒரு இருபத்தஞ்சுல இருந்து முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ள நான் சொன்ன இந்த ப்ராசஸ் வந்து நடந்து முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் என்னதான் நம்ம விஷத்தை முறியடிக்கிற ஆன்டிவெனம் கொடுத்தாலும் கூட மனுஷன் பழக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அதனாலதான் இவங்களோட விஷத்தோட செயல்பாடு ராஜநாகத்தை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமா இருக்கு ஆனா அதுக்காக ராஜநாகத்தோட விஷம் முக்க அப்படின்னு நினைச்சுக்காதீங்க ஏன்னா ராஜநாகம் ஒரு கடிக்கு கிட்டத்தட்ட இருபது நல்லா வளர்ந்த ஆளை கொள்ளக்கூடிய அளவுக்கு விஷத்தை கொண்டதா இருக்கும் அப்படி இல்லைன்னா நல்லா வளர்ந்த ஒரு யானையை கொள்ற அளவுக்கு விஷத்தன்மை இருக்கும் என்ன ப்ரோ குழப்புறீங்க இதை விட ப்ளாக் விஷம் தான் ரொம்ப ஃபாஸ்டாக ஆக்ட் பண்ணும் இது வந்து மொக்கா அப்படின்னு சொன்னீங்க இப்போ என்னடான்னா இது வந்து இருபதா ஆள கொல்லம் அப்படின்னு சொல்றீங்களே அப்ப எது தான் உண்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன தான் பிளாக் மேம்பாவுக்கு டாக்ஸிசிட்டி லெவல் அதிகமாக இருந்தாலும் கம்மியான விஷத்தை செலுத்துது ஆனா ராஜநாகம் பார்த்தீங்கன்னா டாக்ஸிசிட்டி லெவல் கம்மியாக இருந்தாலும் விஷத்தை செலுத்துற அளவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே இந்த விஷயத்துல ஈவனா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன் அடுத்தது பவர் பத்தி பார்ப்போம் பொதுவாக பிளாக் பிளாக் மாம்பா வேகம் அதுவும் கொத்தரதோட வேகம் ரொம்ப அதிகமா இருக்கிற காரணத்துனால பெருசா பவர் இருக்காது பிளாக் மாம்பாவோட ஃபேங் லென்த் அதாவது பல்லோட லென்த் பாத்தீங்கன்னா ஆறு புள்ளி அஞ்சு எம் வரைக்கும் தான் லென்த் வளரக்கூடியதா இருக்கும் அதிகபட்சம் இது நம்ம ராஜநாகத்தை கம்பேர் பண்ணும்போது அதுல பாதி தான் இருக்கு ஏன்னா ராஜநாகத்தோட பல்லோட லென்த் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து எம் எம் வரைக்கும் வளரக்கூடியதா இருக்கு அதுக்கேத்த போல அதோட கடி ரொம்ப பலமா இருக்கும் மலேசியால ஒருத்தர் பெரிய சைஸ் உள்ள ராஜநாகம் கடிச்சிருச்சு கடிச்சிட்டு தன்னோட பிடி வந்து அவ்வளவு சீக்கிரம் விடவே இல்ல நல்லா கிரிப்பா புடிச்சுக்கிச்சு மூணு பேர் சேர்ந்து இழுத்ததுக்கு தான் தன்னோட பிடியை வந்து விட்டுச்சு அந்த அளவுக்கு இதுங்க வந்து ஆக்ரோஷமாகவும் ரொம்ப பலமாகவும் கடிக்கும் பொதுவாக பிளாக் மாம்பாஸ் எலி பறவைகள் மற்ற சின்ன சின்ன உயிரினங்களை தான் உணவாக எடுத்துக்கும் ரொம்ப ரேராக தான் மற்ற பாம்புகளையே உணவாக எடுத்துக்கும் ஆனால் நம்ம ராஜநாகத்துக்கு பிரதானமான உணவே பார்த்தீங்கன்னா மற்ற பாம்பு வகைகள் தான் ஒரு நம்ம ராஜநாகம் ரெட்டிகுலேட்டட் பைத்தான் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெரிய வகை மலைப்பாம்பையே முழுங்க ட்ரை பண்ணியிருக்கு ஆனால் அந்த ப்ராசஸ்ல ரெண்டு பாம்புமே இறந்து போயிடுச்சு இருந்தாலும் அந்த அளவுக்கு பலம் வாய்ந்த ஒரு பாம்பு கிட்ட நம்ம ராஜநாகம் மோதி இருக்கு ஸோ இதுல நம்ம ராஜநாகம் எவ்வளவு பலம் வாய்ந்தது அப்படின்றது கிளியரா தெரிய வருது அடுத்தது பர்சனாலிட்டி பத்தி சொல்லணும்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பிளாக் மாம்பா ரொம்ப எச்சரிக்கையானது எப்ப பார்த்தாலும் ரொம்ப அலர்ட்டா இருக்கும் அதே போல கொஞ்சம் பயந்த சுபாவம் கொண்டது ஆனா நம்ம ராஜநாகம் அப்படியே ஆப்போசிட் அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளவு சீக்கிரம் பயப்படவே பயப்படாது அப்படியே பயந்தாலும் தன்னோட பயத்தை வந்து வெளிக்காமிச்சிக்காம படம் எடுத்து கம்பீரமா நிற்கும் நான் வீடியோவோட ஸ்டார்டிங்ல பிளாக் மாம்பா எல்லா விஷத்தன்மை கொண்ட பாம்புகளுக்கும் கேங்ஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனா நம்ம ராஜநாகத்துக்கிட்ட இந்த பிளாக் மாம்பா மாதிரி இருக்கிற கேங்ஸ்டர் பாம்புகளே பார்த்து பயப்படும் அதனால என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எந்த பாம்பு வின்னர் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா ராஜநாகத்தை தான் சொல்லுவேன்

நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்